உலகை படைக்கும் பிரம்மாவிற்கு சாபம் வாங்கிய துர்கா தேவி ஏன் எதற்கு அப்படிங்கறத பாக்கலாங்களா? ஒரு காலத்துல அனைவருக்கும் காக்கும் பரமாத்மாவிற்கு உருவம் இருக்கு. அதனால பிரம்மா இரு தேவிகளோடும் கடவுள் ஒளி வடிவில் மனிதனை போன ரூபத்துல இருக்காங்கன்னு சொல்ல சொல்லியிருக்காரு. அத பிறகு அன்னை துர்கா தேவி பிரம்மாவிடம், உன் தந்தைய பார்த்தாயா என கேட்க, பிரம்ம தேவரும், நான் பார்த்தேன், அவர் மனிதனை போன்ற ஒரு ஒளியை உடலை பெற்றிருக்கிறாரு. துர்கை என்ன சாட்சி இருக்குன்னு கேட்க பிரம்மா, இந்த இருவர் தான், இவர்கள் முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன், நான் அவர்களும் நாங்களும் என் கண்களால பார்த்தோன்னு சொல்ல பிரகதி காலன் தன்னிடம் மூவருக்கும் தரிசனம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் மூவரும் அவரை பார்த்ததா சொல்லறன்னு சந்தேகப்பட்டு தன்னோட ஞான திருஷ்டியால தியானம் செய்து இதை பற்றி காலனிடம் ஜோதி தாயான நிரஞ்சனிடம் கேட்க, இந்த மூவரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் நிரஞ்சன். அப்போது நீ துர்கை நீ பொய் சொல்கிறாய் என உடனே ஆகாசல வாணியில ஒரு மணி சத்தத்தோட ஒரு சத்தம் கேட்க, இவர்களுக்கு எந்த தரிசனமும் கிடைக்கவில்லை. அதை கேட்ட பிரம்மாவோ, அன்னையே, நான் தவறு செய்து விட்டு நான் தந்தையை தேடி செல்வதாக சபதம் செஞ்சு ரொம்ப நாட்கள் தேடியும் என்னால கண்டுபிடிக்க முடியல, உங்க முன்னாடி வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருந்ததுன்னு சொல்ல, அப்போது அன்னை துர்கா தேவி, நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிரம்மாவிற்கு சாபம் வழங்கினாங்க துர்கா தேவி. உலகில் உன்னை யாரும் பூஜிக்கவும் மாட்டாங்க, உன் வம்சத்தில் மோசடி செய்வாங்க, பொய் பேசி உலகை ஏமாத்துவாங்க, நல்லது செய்வங்களை போல காட்டி கொள்வாங்க, ஆனா மனதால குலை கொடுத்ததை மட்டுமே தருவாங்க, புராணங்கள் படிப்பாங்க, ஆனா அதுல இருக்க உண்மையை அறிய மாட்டாங்க, மேலும் உன் புகழ் மற்றும் பணத்திற்காக தம்மை நாடி வருவங்களுக்கு குருவாய் பொய் ஞானத்தை வேதத்திற்காக மாறி போதிப்பாங்க, தேவர் தேவிகளை பூஜித்து மற்றும் பூஜைக்காக வைத்து பண மற்றவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே தருவாங்க, உன்னை பின்பற்றும் பக்தர்களுக்கு நல்வழி காட்ட மாட்டாங்க, தட்சணைக்காக உலகத்தை வஞ்சிப்பாங்க, தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை தாழ்வாக நினைப்பாங்க. இதை கேட்டவன பிரம்மதேவ மயங்கி ரொம்ப ரொம்ப சுயநிலை இல்லாம இருக்க தாயதிற்கு சாபம் அளிக்கிறாங்க, நீ பசுவாய் பிறப்பாய், உனக்கு காய்களும் ஆண் கூட்டாளிகளாக இருப்பாங்க, அந்த ஆண் கூட்டாளிகளுடன் பல ஒரே பசுவாய் நீ மட்டுமே இருப்பாயின்னு சொல்லி சாபம் விடுறாங்க துர்கா தேவி தாய். பின்பு அப்புறம் புஷ்பபதிக்கு சாபம் கொடுக்கறதாங்க, நீ உன் இருப்பிடம் சுத்தமாவே இருக்காது, உன் இருப்பிடத்தை யாவும் பூஜிக்கவும் மாட்டாங்க, நீ பொய் சாட்சி கூறினால மரண வேதனையை அனுபவிக்கணும் துர்கா தேவி சாப. இதுலேருந்து உன் பெயர் இந்த பூ உலகத்துல தாளம் பூ அப்படின்னு நான் உனக்கு சாபம் விடுறேன்னு சொல்ல, இவ மூவரும் சாபம் கொடுத்து விட்டு மாதா துர்கா தேவி ரொம்பவும் மன வருத்தனப்பட்டா. இதே போலதான் மனிதனும் சிந்திக்காம மனிதன் நிரஞ்சன் தாக்கத்தால தவறு செய்து விடுகிறார்கள், ஆனால் ஆன்மாக்கும் தாக்கத்தால் சிந்தித்து பின்னர் வருந்துகிறாங்க. பிள்ளைகள் செய்யும் தவறுக்கு கோபத்தில் தண்டிக்க தாய் தந்தைகள் தண்டிக்காம விட்டு பின்பு அவர்களுக்காக மனதாக தண்டிக்கப்பட்டு மனவேதனையும் அடையிறாங்க. இதனால ஆன்மாக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வருது. இப்படி கஷ்டப்பட்டு பிறரை துன்பம் படுத்தி துயரப்படுத்தி வரும் ஆன்மாக்களுக்கு அதே தண்டனையை தான் திரும்ப கிடைக்கும். நீ என்ன செய்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும், தவறு செய்தால் தவறு, நல்லது செய்தால் நல்லது, நீ செய்யும் தவறுக்கு உனக்கு கிடைக்கும்னு சொல்ல, அப்புறம் இந்த மூவருக்கும் ஒரே பாணியில் தான் சாபத்தையும் இட்டு முடிக்கிறாங்க. இதை கேட்ட நிரஞ்சன், நீ தியாவர உதத்தில் நீ ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக இருப்பாய், திரௌபதியாக இருப்பான்னு சாபத்தையும் கூறுகிறாரு. என்ன சாபத்தை நடந்த உடனே ஆகாயத்தில் இருந்து ஒரு குரல், இது கேட்டது நியாயமா என மாயா ஜோதிடன்னு கேட்க, நான் உன் வசமாவேன், வசமாவதற்கு நீ என்ன செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பின்பு இவர்களுக்கு உன் நீ செய்த தண்டனைக்கு உனக்கு அதற்கு நீ சிவபெருமானை தியானம் செய்து அவரிடம் இருந்து ஆசி பெற்று உன் சாபம் விமோச்சனமாகும்னு